காலை வணக்கம். எட்டாம் வகுப்பு தமிழ். இயல் ஒன்று தமிழ் இன்பம். இயல் ஒன்று முழுவதும் தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றிய பாடங்களை காண்போம். முதலில் செய்யுள். இயல் ஒன்று செய்யுள். தமிழ் மொழி வாழ்த்து. தமிழ் மொழி வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதியார். மொழி என்பது நம்மளுடைய கருத்தை அறிவிக்கக்கூடிய கருவி மட்டும் அன்று, அது மக்களுடைய பண்பாட்டுடன் நம்முடைய பண்பாட்டோட நெருங்கிய தொடர்புடையது, நம்முடைய உணர்வுடன் கலந்தது. உணர்வு என்பது மகிழ்ச்சி, கோபம், ஆச்சரியம். மகிழ்ச்சியாக இருக்கும்போது வெளிப்படுத்தக்கூடிய மொழி, கோபமாக இருக்கும்போது வெளிப்படுத்தக்கூடிய மொழி, ஆச்சரியப்பட்டு சொல்லக்கூடிய இந்த மாதிரி உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் நம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக, உயிருக்கு சமமாக கருதி போற்றி, போற்றினா பாதுகாத்து வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல் ஒன்றை பற்றி இங்கு காண்போம். முதலில் ஆசிரியர் குறிப்பு பற்றி பார்க்கலாம். பாரதியார் கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். சுப்பிரமணிய பாரதியார் கவிதைகளை எழுதக்கூடியவர், எழுத்தாளர் கட்டுரை எழுத்தாளராகவும், இதழாளர் பத்திரிகையின் ஆசிரியராகவும், சமூகத்திற்கு சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு சென்றவராகவும், விடுதலைக்காக போராடிய வீரராகவும், இந்த மாதிரி பன்முக ஆற்றல் கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார். இவர் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். இந்தியா விஜயா இந்த பத்திரிகையின் மூலமாக நாட்டு மக்களுக்கு விடுதலை கருத்துக்களை கொண்டு சென்றவர் நம் பாரதியார். கவிதைகள் மட்டுமின்றி உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டுக் கவிகளையும் எழுதியவர். உரைநடை நூல்கள் சந்திரிகையின் கதை, தராசு அப்படிங்கிற உரைநடை நூல்களையும், வசன கவிதைகளையும், சீட்டுக்கவி. சீட்டுக்கவி என்பது தம்மை ஆதரிக்க வேண்டி எழுதக்கூடிய ஒரு கடித செய்யுள் தான் சீட்டுக்கவி. இந்த மாதிரி நம்ம பாரதியார் எழுதியுள்ளார். இப்பேற்பட்ட சிறப்புமிக்க இவரை பாரதிதாசன் அவர்கள் பல வகைகளில் இவரை பாராட்டியுள்ளார், புகழ்ந்து சொல்கிறார். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரபன் என்றெல்லாம் பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்துள்ளார். பாரதியாருடைய கவிதைகள் அனைத்தும் பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் உள்ளது. அத்தொகுப்பிலிருந்து தமிழ் மொழி வாழ்த்து எனும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடலை இங்கே காண்போம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானம் மலர்ந்து அனைத்தும் மலர்ந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களை நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்கக வையகமே, தொல்லை வினைதெரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்து அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே பாரதியார். அடுத்ததாக பாடலுடைய பொருளை காண்போம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. நிரந்தரம் என்பது காலம் முழுமையும். தமிழ்மொழி எந்த காலத்திலையும், எக்காலத்தும், எல்லா காலத்திலையும் நிரந்தரமாக நிலை பெற்று தமிழ்மொழி வாழ்க. காலங்கள் மாறினாலும் மொழி, தமிழ்மொழி அழியாமல் நிலை பெற்று வாழ்க என்று கூறுகிறார். வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. அது வானம்னா ஆகாயம், ஆகாயத்தால் சூழப்பட்டனா நம்ம இந்த பூமி ஆகாயத்தால் சூழப்பட்டிருக்கிறது. சூழப்பட்ட அனைத்தையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க. வன்மொழி என்பது வளமான, வளமிக்க மொழி என்று பொருள். வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே,
ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் இந்த நிலத்தில் இருந்து ஆகாயத்து வரைக்கும் என்னென்னலாம் சூழ்ந்திருக்குதோ அது அனைத்தையும் அறிந்து சொல்லக்கூடிய மொழி நம்ம தமிழ் மொழி. அப்பேற்பட்ட வளமான மொழியே வாழ்க என்று கூறுகிறார். அடுத்தது, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஏழ்கடல் என்பது இந்த உலகம் ஏழு கடலால் சூழப்பட்ட நிலப்பகுதி. இந்த உலகம் ஏழு கடலால் சூழப்பட்ட, வைப்பு என்பது நிலம், ஏழு கடலால் சூழப்பட்ட நிலம் என்பது இந்த இடத்துல உலகத்தை குறிக்கிறது. இந்த உலகம் முழுவதும் தன்னுடைய இலக்கிய கருத்துக்களை மனம் வீசி புகழ் கொண்ட மொழியாகிய தமிழ் மொழி வாழ்க அப்படின்னு பாராட்டுகிறார். அப்போ நம்ம தமிழ் மொழி நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் தன்னுடைய இலக்கிய கருத்துக்கள் வந்து பரவி இருக்கிறது. இங்கே மட்டும் புகழ் பெறாமல் உலகம் முழுவதும் புகழ் கொண்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட மொழி வாழ்க என்று பாரதியார் கூறுகிறார். எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி இந்த என்றென்றும் என்பது இந்த உலகம் உள்ளவரையும், இந்த உலகம் உள்ளவரையும் வாழ்க என்று பாராட்டுகிறார். நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்கக வையகமே. சூழ்களி என்பது சூழ்ந்துள்ள அறியாமை என்னும் இருள். அப்போ அந்த அறியாமை என்னும் இருள் நீங்கட்டும். நீங்க அப்படின்னா அந்த அறியாமை அப்படிங்கிற இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ்மொழி வந்து இன்னும் மேன்மையுற்று சிறப்புற்று இந்த உலகம் முழுவதும் சிறப்படைக. அப்பேற்பட்ட சிறப்படைந்த மொழியே வாழ்க, சிறப்படைந்து வாழ்க. தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. இந்த இடத்துல இரண்டு விதமான இடத்துல தொல்லை என்னும் சொல் வருகிறது. முதலில் வரக்கூடிய தொல்லை பழமை என்னும் பொருளையும், இரண்டாவதாக வரக்கூடிய தொல்லை துன்பம் என்னும் பொருளை தரக்கூடியது. தொல்லை வினைதரு என்பது பழமையான, அதாவது நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தாத பழைய கருத்துக்கள் என்பது மூட பழக்க வழக்கங்கள். அந்த மூட பழக்க வழக்கங்களால் நம்ம வாழ்க்கையில் என்னாகும், துன்பங்கள் வரும். அதுதான் தொல்லை வினைதரு, அதாவது நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகக்கூடிய துன்பம். தொல்லை அப்படிங்கிற இடத்துல ரெண்டாவது தொல்லை துன்பம். அது அகன்று அதை நம்ம வாழ்க்கையிலிருந்து நீங்கி சுடர்க தமிழ்நாடே, நம்ம வாழ்க்கையிலிருந்து நீங்கிருச்சு அப்படின்னா, துன்பம் நீங்கிருச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், பிரகாசமாக இருக்கும், ஒளிரும். அந்த ஒளிரதல் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒளிரட்டும் அப்படின்னு சொல்கிறார். வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. அதாவது அப்பேற்பட்ட தமிழ்மொழி வாழ்க, தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் வாழ்க. வானம் அறிந்து அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இந்த வானம் வரைக்கும் உள்ளடங்கியுள்ள வானம், இந்த ஆகாயத்து வரைக்கும் உள்ளடங்கி இருக்கக்கூடிய எல்லா பொருளுடைய தன்மையும் அறிந்து இன்னும் மேன்மேலும் மேலே மேலே நம்ம தமிழ்மொழியானது இன்னும் வளர வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய பொருளுடைய பெயர்கள் மட்டும் இல்லாமல் வானத்தை தாண்டி விண்ணை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும், அறிவியல் கண்டுபிடிப்புகளால் வரக்கூடிய எல்லாத்திற்கும் அதற்குண்டான தமிழில் பெயர்களை கண்டறிந்து மென்மேலும் வளரக்கூடிய தமிழ்மொழி வாழ்க என்று பாரதியார் கூறுகிறார். சொல்லும் பொருளும் நிரந்தரம் காலம் முழுமையும், வைப்பு நிலப்பகுதி, சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமையிருள், வன்மொழி வளமிக்க மொழி, இசை புகழ், தொல்லை பழமை துன்பம். அடுத்தது தமிழ் மொழி மரபு. இச்செயலை செயல் உணர்திறன் பகுதியாக நம்ம பார்க்கலாம். செயல் உணர்திறன் பகுதி என்பது கொடுக்கப்பட்ட செயலை பாடலை படித்துணர்ந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையளிக்கிறது. வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்விற்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும், மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. செயலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை பார்க்கலாம். அப்போது இப்பாடல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில்
தமிழ் மொழி மரபு அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க. பாடலை பார்க்கலாம். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வளாமை திருவியில் சொல்லோடு தலால் வேண்டும் மரபு நிலை திரிதல் செய்யற்கு இல்லை மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். இப்பாடலை எழுதியவர் தொல்காப்பியர். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின். இந்த உலகம் நிலம் தீ நீர் வழினா காற்று, விசும்பு அப்படின்னா வானம், இந்த ஐந்தும் கலந்த மயக்கம் அப்படின்னா கலவை, இந்த ஐந்தும் கலந்த கலவை இந்த உலகம் ஆதலின் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் இந்த ஐந்து கலவையால் உருவானவை. அதனை இருதினை ஐம்பால், இருதினை என்பது உயர்தினை அக்டினையாகவும் ஐம்பால் என்பது ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின் பாலாகவும் இயல் நெறி வளாமை, வளாமை அப்படின்னா தவறாமை, திருவியில் சொல்லோடு தலால் வேண்டும், திரிவு அப்படின்னா மாறுபாடு, தவறாமல் மாறுபாடு இல்லாமல் இந்த பொருள்களை இரு திணையாகவும் ஐம்பாலாகவும் பயன்படுத்தப்பட வேண்டும். மரபுநிலை திரிதல் செய்யற்கு இல்லை, மரபு வழிப்பட்ட சொல்லினான மரபுநிலை திரியின் பிரிதி பிரிதாகும். அதாவது மரபுநிலை திரிதல் மாறுபாடு வந்து செய்யல்களில் இல்லை. அப்படி வந்து அந்த மாறுபடுத்தணும் அப்படின்னா அதனுடைய பொருள் மாறிவிடும் அப்படின்னு தொல்காப்பியர் அவர்கள் கூறுகிறார். சொல்லும் பொருளும் விசும்பு என்பது வானம், மயக்கம் கலவை, இருதினை உயர்தினை அற்றினை, வளாமை தவறாமை, ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால், மரபு வழக்கம், திரிதல் மாறுபடுதல், செய்யுள் பாட்டு, தலால் தழுவுதல் அதாவது பயன்படுத்துதல். கேட்கறது இந்த மாதிரி பாட்டை கொடுத்துருவாங்க. பாட்டை கொடுத்துட்டு கீழே வினாக்கள் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்பாடல் இடம்பெற்ற நூல் இப்பாடலின் ஆசிரியர். விசும்பு என்பதன் பொருள், செய்யுள் என்பதன் பொருள், இந்த மாதிரி வினாக்கள் அமைந்திருக்கும். இப்போ இதுக்கு உண்டான விடைகள் பற்றி பார்ப்போம். இப்பாடல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். இப்பாடலின் ஆசிரியர் தொல்காப்பியர். விசும்பு என்பதன் பொருள் வானம், செய்யுள் என்பதன் பொருள் பாட்டு. இன்றைய வகுப்புகளில் தமிழ்மொழி வாழ்த்து, தமிழ்மொழியை பாரதியார் எப்படியெல்லாம் சிறப்பித்து வாழ்த்தினார் என்பது பற்றியும், செய்யுள் உணர்திறனாக தமிழ்மொழி மரபு செய்யலையும் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.